ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் உடைய மூணாவது பிரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசீம் அவர்கள் போய் மாட்டிக்கிறாரு ஏலியன்ஸ் கிட்ட. ஸோ ஏலியன்ஸ் அவரை ஒன்று கோவப்பட வைக்கணும், அப்படி இல்லைனா அழ வைக்கணும். அசீம் அழகிறதுன்றது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம், ஆனால் கோவப்படுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ஈஸியாக அவரை கோவப்பட வச்சிடலாம். ஆர்குமெண்ட் பண்ணாலே அவர் ஈஸியாக வந்துட்டு கோவப்பட்டுருவார். ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணாமல் எதுக்காக தனலட்சுமி இப்படிப்பட்ட மெத்தட்ஸை கையாண்டாங்கன்னு தெரியல. என்ன மெத்தட் கையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டையை ஏற்று தலை மேலே ஊற்றுறது, முட்டையை ஏற்று மூக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு வரதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக வந்துட்டு அசீம் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஸோ அதனால் அவர் கோவப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஏலியன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அசீம் கோவப்பட்டதுனால இவங்களுடைய அடிமைன்னு சொல்ல முடியாது, சேவகராக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல நம்ம தனலட்சுமி சொல்கிறாங்க, ஒரு முட்டைக்கே வந்துட்டு இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வராங்க. அதுக்கு அசீம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காவது நீ ஒரு முட்டை, இப்போ நீ வெளியே போய் பாரு, உனக்கெல்லாம் வந்துட்டு 1000 முட்டை வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே பேசுறது பிக் பாஸை விட்டு வெளியே போனால் உங்கள் மேலே அடிப்பாங்க அப்படின்றத தான் வந்துட்டு சொல்ல வராங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இவங்களுடைய சண்டை பிக் பாஸையும் தாண்டி வெளியே வரைக்குமே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே எப்போ தான் அடங்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் அசீம் எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறாரு, எல்லாரையுமே திட்டுறாரு, இவர் தான் பிக் பாஸ், இவர் தான் எல்லாமே நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டுறாங்க அப்படின்ற தைரியத்தில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தனலட்சுமி, நான் எப்படி வேணாலும் டாஸ்க்கை ப்ளே பண்ணுவேன், பயங்கரமாக கத்துவேன், எல்லாமே பண்ணுவேன், இனியும் மக்கள் சேவ் பண்ணுவாங்க, ஏன்னா மக்கள் அதானே எதிர்பார்க்குறாங்கன்றாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கிறது என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க, தான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டாமினேட்டாக பண்ணுறாங்க, அராஜகம் அடக்குமுறை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்படி உள்ளே இருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே புரியாத புரியாக தான் இருக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.